அனைவருக்கும் வணக்கம் இது மந்திர மந்த்ர தந்திரா நான் உங்கள் ஜோதிட குரு ராம்ஜி எடுத்த காரியம் யாவற்றிலும் வெற்றியடைய செல்வ வளங்கள் செழித்தோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பூஜைகள் பூஜைக்கு வேண்டிய யந்திரங்களை ஒவ்வொரு நாளும் காலை சொல்லித்தரேன் எங்கிட்ட நிறைய பேர் கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க எங்களுக்கான மந்திரங்கள் என்ன யந்திரங்கள் என்னன்னு கேட்குறாங்க அவங்க அவங்க ஜோதிடத்தை பார்த்து அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்தில் எந்த விதமான அமைப்புகள் இருக்குது எந்த தோஷங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது எந்த விதமான கிரகங்கள் வந்து குறைபாடுடன் இருக்கிறது எந்த விதமான பூஜைகள் செய்தால் எந்திரங்களை வணங்கினால் இந்த பிரச்சனைகள் வெளிவர முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் இப்போ இன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பத்தி பார்ப்போம் இது விநாயகருடைய மந்திரம் மந்திரம் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தெரியாதவங்க கத்துக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் சகல காரிய என்பது ஏற்படுகிறது ஓம் துண்ட மகாகாய சூரிய கோடி பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா அதான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் நல்லா கவனிங்க வக்ரதுண்ட வக்கரதுண்ட உடைந்த தந்தம் வக்ரதுண்ட மகா காய மகா காயம்னா உடம்பு மகாகாய பருத்த உடல் பெரிய உடம்பு பிள்ளையா இருக்கு தொந்தி மாதிரி பெரிய உடல் இருக்கும் இல்லையா மகா காய சூரிய கோடி சமர்பிரபா சூரிய கோடி சமர்பிரபாணா கோடி சூரியனுக்கு ஒப்பான வெளிச்சம் பொருந்தியவனே வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்பிரபா நிர்விக்னம் விக்னம்னா என்ன தடை நிர்விக்னம்னா தடை இல்லை நிர்விக்னம் குருமே தேவா குருவே உன்னை நான் குருவாக ஏற்றுக்கிறேன் கு நிர்விக்னம் பண்ணி கொடு விக்ன தடையை நீட்டிக்கொடு நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷூ சர்வதா எல்லா காரியங்களும் வெற்றியடைய வேண்டும் சர்வகாரியேஷூ சர்வதா வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா இந்த மந்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத தெரிய பல பேருக்கு இந்த மந்திரத்துடைய பொருள் தெரியாது உடைந்த தந்தமும் பெரிய உடலும் கோடி சூரியனுக்கு ஒப்பானவனுமாகிய இறைவன் விநாயகப் பெருமானைய உன்னை நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய தடைகளை எல்லாம் நீக்கி கொடு என்பதுதான் என்னுடைய பொருள் இப்போ இன்னைக்கு செய்ய வேண்டிய தாந்திரிக பூஜை வியாபாரம் செழிப்பதற்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நவதானியங்களை என்ன பண்ணணும்னா ஒரு மூட்டையில கட்டி கடையில் அப்படி கட்டி தொங்க விட்டுறணும் நவதானியங்களை நவதானியங்களை அப்படி கட்டி தொங்க விடும் பொழுது என்ன ஏற்படுதுன்னா சகல தோஷ நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது நவதானியங்களால் அடுத்ததாக திருவோணம் அன்று இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடுமையான கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்னா திருவோண நட்சத்திரத்தப்போ திருவோண நட்சத்திரத்தப்போ பெருமாள் கோயிலுக்கு போகணும் பெருமாள் கோயில் போய் சுவாமிக்கு துளசி மாலை சாட்டணும் துளசி மாலை துளசியில் மாலை கட்டணும் துளசி மாலை கடையில் போய் வாங்கக்கூடாது துளசியை நம்ம பிரித்து அந்த துளசியை நம்ம கையால் கட்டணும் கையால் கட்டணும் கட்டிட்டு பெருமாளுக்கு ஒரு திருவோண நட்சத்திரத்தப்போ துளசி மாலை பெருமாளுக்கு சாற்றி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயசம் அல்லது பால் பாயசம் அல்லது உங்களை உங்களுக்கு முடிஞ்ச கடலை பருப்பு பாயசம் ஏதோ ஒரு பாயசம் அந்த பாயசம் செஞ்சு பெருமாளுக்கு நெவேத்தியம் பண்ணும் பாயச நைவேத்தியம் பாயசம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கோயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பாயசத்தை வெளியே நின்று விநியோகம் பண்ணணும் இப்படி மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஏற்படும்னா உங்களுக்கான கடன் பிரச்சனைகள் என்பது ஒழிந்து போகும் திருபுவன் சொல்கிறேன் திருவோண நட்சத்திரத்தப்போ பெருமாள் கோயிலில் துளசி மாலை சாற்றி பெருமாளுக்கு பாயசம் நைவேத்தியம் செய்தால் உங்களை விட்டு கடன் பிரச்சனைகள் ஒழிந்து போகும் அடுத்ததாக இன்றைய யந்திரம் இன்றையம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் இந்த யந்திரம் ஒரு சிறப்பான யந்திரம் நமக்கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும் இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த யந்திரம் மாயா யோகமிடத்துல நம்மளே பண்ண யந்திரம் இந்த யந்திரம் என்னன்னா அஷ்டலட்சுமி யந்திரம்னு பேரு இந்த மந்திரம் நிறைய யந்திரங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க தனித்தனியான யந்திரங்கள் கிடைக்கும் ஸ்ரீ சக்கரம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இது மட்டும் தான் அஷ்டலட்சுமி யந்திரம் இந்த படத்தை நல்லா பாருங்க இந்த படத்துல ஒவ்வொரு லக்ஷ்மியை பத்தியும் போட்டிருக்கு நல்லா பாருங்க இந்த படத்துல அஷ்டலட்சுமி யந்திரம் இந்த யந்திரத்தை வைத்திருந்தால் அஷ்டலட்சுமிகளும் வந்து சேருவார்கள் நீங்கள் இந்த யந்திரம் உங்க வீட்டில் இருந்ததுன்னா நீங்க தான் அடுத்த செல்வந்தர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இத இந்த யந்திரத்தை வச்சு கஜானா பெட்டி உங்களுடைய கல்லா பெட்டி அந்த பெட்டிக்கு மேல வச்சுக்கணும் அல்லது பீரோடு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் உங்களை வந்து சேர்வார்கள் ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான லக்ஷ்மிகளும் இருந்தால் மட்டும்தான் அவருடைய சந்தோஷமான வாழ்க்கை என்பது கிடைக்கும் சத்புத்திர சந்தான பிராப்தி கிடைக்கணும் அதுக்கப்புறம் வேற தைரியம் வேணும் கூட லட்சுமி இருக்கா தைரிய லட்சுமி வேணும் அதுக்கப்புறம் வேணும் மகாலட்சுமி கஜலட்சுமி போன்ற அஷ்டலட்சுமிகளும் தானியலட்சுமி போன்ற எல்லா லட்சுமியும் அள்ளித்தரக்கூடிய அம்சம் இந்த மகாலட்சுமி இந்த அஷ்டலட்சுமி யந்திரம் இந்த யந்திரம் வேண்டும் என்பவர்கள் மாயா யோகவிடத்தை உடனே அணுகுங்க இந்த யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணி நாற்பத்தெட்டு நாள் அதற்கு உருவேற்றி நாம் தயாராக வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்களுக்கு உடனடியாக தருகிறோம் கேளு போகிற நம்பரை கூப்பிடுங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனைங்கிறத பாருங்கள் அதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னு கிட்ட கேளுங்க இயந்திரம் என்னென்னு கேளுங்க செய்ய வேண்டிய தாந்திரிக பூஜை என்னன்னு கேளுங்க உங்களுக்கு சொல்லித்தர நான் எப்பொழுதும் தயாரிக்கிறேன் தயாராக இருக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வெற்றிகளெல்லாம் வந்து குவியட்டும் நன்றி